சாரங்கபாணி தளர்ந்தடை நடவானோ என்று பெருமான் மெதுவா நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். வந்தது எல்லாரையும் பிடிச்சுதான் அன்னைக்குதான் வம்பு. இவருக்கு என்னைக்கு கால் கை முளைச்சுதோ அன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கட்ட ஆரம்பம். சீரார் தயிர் கடைந்து வண்ண திரண்டதனை பிரிவாத்தாப்புல சொல்ற தெய்வ வசத்தாலே வண்ணையும் திரண்டதுன்னு திரள விடவே மாட்டானவன் அதுக்குள்ள எடுத்து சாப்பிடுவான். ஏதோ நல்ல வேலை அன்னைக்கு வண்ண திரண்டது. என்ன பண்ணுவோம்னா கண்ணன் ஏதாவது ஒரு சாக்க சக்கியம் பண்ணி அந்த வெண்ணையை திரட்டி வைக்கிறதுக்கே விட மாட்டேன்றான் கண்ணன். என்ன பண்ணா யசோதை ஒரு நாள் கண்ணன் அப்படியே யசோதை வண்ண கடைஞ்சிட்டே இருக்கான். வண்ண கடைஞ்சிட்டு இருக்கு சின்ன குழந்தையாச்சா கண்ணன் அங்கேருந்து வரான். அந்த தயிர் கடையிற காலத்துல பார்த்தா வெண்ணெய் அப்படியே உள்ளுக்குள்ள கொப்பளம் கொப்பளமா அது வந்து சேருமே அது கும்மு கும்முன்னு வந்து அப்படி முன்னால வந்து நிக்கிறது. இந்த பார்க்கச்சிய கண்ணனுக்கு எடுத்து வாங்கி அப்படியே சாப்பிட்டுடணும்னு ரொம்ப பேராவலாக இருக்கிறது. ஆனா யசோதை பக்கத்திலேயே இருக்காளா ஏதாவது அவளை அடிக்க போறாளோன்னு ஒரு பயம் அவனுக்கு. அதனால என்ன பண்ணணும் போய் முள்ள அம்மாவிடத்திலேயே போய் அம்மா என்னதுன்னு கேட்போம் வெண்ணேன்னு சொல்லுவாள். உடனே கொஞ்சம் குடுன்னு கேட்போம் கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி கேட்டா அம்மாவே கொடுத்துருமா சரி குழந்தை தானே போனா போட்டோன்னு கொஞ்சம் கொடுத்துடுவள் அப்படின்னு நினைச்சிட்டு அம்மாவிட்ட போய் ஒன்னும் தெரியாதவன் ஆட்டம் என்ன பண்ணானா அம்மாவை போய் குங்குமிதி கிம்பிரமதி அம்பா ததிமத்தியே ததிமத்தியே குங்குமிதி கிம்பிரமதி அம்மா என்னமோ பண்ணிட்டு இருக்க தயிர் நடுவில் என்னமோ கும்மு கும்முன்னு வருது என்னது அது என்னமோ புதுசா கொப்பளம் மாதிரி வருது என்னமோ நான் பார்த்ததே இல்லையே இது வரைக்கும் இவன் இன்னைக்கு தான் புதுசா பாக்குற மாதிரி பார்த்தாள் யசோதை. தவிர்த்துடணும் அது தூரம் அனுப்பிச்சுடணும் கிட்ட வர டிம்பாக நானு பூதமிக தூரம பயாகி அடே இது பூதம்டா கிட்ட வராது நீ கிட்ட வந்தா என்ன ஆகும் உன்னையே விழுங்கிடாது உன்னை விழுங்கிடும். இவனுக்கு ரொம்ப ஏமாத்தமா போயிடுது இவனுக்கே ஆச்சரியமா இருக்கு எத்தனை பூதத்தை நான் பார்த்துருக்கேன் என்ன ஒரு க்ஷணம் யோசிச்சான். உடனே என்ன பண்ணா முள்ள அவளுடைய கழுத்தை கட்டிட்டு தொங்கிட்டு இருந்தவன் அப்படியே கீழே இறங்கினான. முள்ள ஒரு யோசனை பண்ணானா இது எப்படி சாப்பிடுறதுன்னு எல்லாம் ஒரு க்ஷணத்துல நடந்து கொடுத்து என்ன பண்ண அம்மா இது பூதமா கிட்ட போனா அது என்ன விழுங்கிடுமா ஒன்னு பண்றேனே அது என்ன விழுங்கறதுக்கு முன்னாடி நான் அதை விழுங்கிடுறேன் எடுத்து விழுங்கிட்டான். பூதம் என்ன விழுங்கறதுக்கு முன்னாடி நான் அதை விழுங்கிடுறேன் சொல்லிட்டு கையை போட்டு எடுத்து வாயில போட்டு விட்டுட்டான். வாயில போட்டு விட்டு அம்பா நவநீதம் இது சம்பதத்தி கிருஷ்ணே என்னம்மா நம்ம பூதங்க தான் சொன்னீங்க இது பூதமும் இல்ல ஒண்ணும் இல்ல வெண்ணெய் என்ன இது அப்படின்னு சொன்ன உடனே யசோதைக்கு என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம். ஒரு நாள் இவன் திருடின்னு இருக்கிறச்சே ஒருத்த கையும் மெய்யுமா ஒத்தி பிடிச்சி விட்டான். இவனை விடுறது இல்லைன்னா எத்தனை நாளா கையில அகப்படாத நம்மளை சிரமப்பட விட்டு இருக்கார். கண்டிப்பா இவனை பிடிச்சிடும். நீ யார் பிள்ளை நீ யார் கஸ்தம் பால சம்ஸ்கிருதத்துல ஒரு வேடிக்கையான ஸ்லோகம் நீ யார் கேட்ட உடனே இந்த பிள்ளை திரு திருன்னு முடிச்சா யாருன்னு சொல்லலாம். வசுதேவன் பிள்ளைன்னு சொல்லலாமா நந்தகோபாலம் பிள்ளைன்னு சொல்லலாமா கேசவன் மாதவன் சொல்லலாமா எல்லாம் தப்பு ஏற்கனவே கெட்ட பேர் நமக்கு இதெல்லாம் வேற இப்ப வாங்கிக்க வேண்டாம். பலானுஜா பலராமன் தம்பின்னா கண்ணன் அந்த ஊர்ல பலராமன் ரொம்ப சாத்திகர்னு பேர் எடுத்தவர் ரொம்ப சாது பலராமன் அவன் தம்பி நான் பரமசாதுன்னு அர்த்தம். கஸ்தம் பால பலானுஜா கிமிகத்தே ரதி நீ சாதுவாவே இருக்கட்டும் எம் வீட்டுக்குள்ள எதுக்கு வந்தே அவர் ரெண்டாவது கேள்வி கேட்டான். மன்மந்திரா சங்கையா இந்த ஊர்ல எந்த வீட்டை பார்த்தாலும் பொட்டி பொட்டியா எம் வீடு ஆட்டமே இருந்தது இது உன் வீடுன்னு தெரிஞ்சிருந்தா பெண்ணே நான் உள்ள வந்திருக்கவே மாட்டேன் எம் வீடு நினைச்சுட்டு உள்ள வந்துட்டேன் போனா போறது உன் வீடு நினைச்சுன்னு வந்தியே அந்த நவநீத பாத்திரத்துல எதுக்கு கைய வச்சே அடுத்த கேள்வி கேட்டா அது ஏன் வச்சே தன் நவநீத பாத்திரம் இவரே ஹஸ்தம் கிமர்த்தன்னசே நாலு நாளா என்னுடைய ஆயிரக்கணக்கான கண்ணுக்குட்டியில ஒன்ன மட்டும் காணும் அது எங்க இருக்குன்னு நானும் தேடிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த மண்ணு பானைக்குள்ள இருக்கோன்னு எனக்கு சந்தேகம் அதனாலதான் இதுல இருக்கான்னு பார்த்தேன்னா அவனும் விடாப்படியா கேட்டா இருக்கான்னு கேட்டா இல்லே நீ வந்தா சொல்லிட்டு போலான்னு காத்துண்டேன் இல்லே போயிட்டு வரேன்ட்டு கண்ணன் ஓட்டமா ஓடிப்பட்டானான். இப்படி இருக்கு இவன் சொல்வது பொருந்தா போய் சொல்றதுல கண்ணனுக்கு நிகர் கண்ணன் தான் திருட்டு ஒரு நாள் திருட்டல்ல பல நாள் திருட்டு. ஒரு நாள் திருடுறச்சே அப்பவே பிடிச்சுடுறா சில நாள் திருடச்சே மேருமலை இருந்தால் வெள்ளிமலை இருந்தால் ஒத்த வெண்ணை வாரி விழுங்கிட்டு கள்வன் உறங்குகின்றான். வெள்ளிமலையை போல முப்போதும் கடைந்தீண்டிய வெண்ணெய் மூணு வேளை நித்தியம் வெண்ணெய் கடையறா யசோதை கடைஞ்சு கடைஞ்சு மேல உரிய ஏத்தி வச்சிருப்பலாம் கொத்த உரெல்லாம் கவிழ்த்துப்பர் அது மேல ஏறி நின்னுப்பர் மேல இருக்கிறதுல கையை விட்டுட்டு அங்கேருந்து நாரார் உரிய ஏத்தினதை இறக்கி உள்ளுக்குள்ள கையை விட்டு எடுத்து சாப்பிடணுமோ இல்லையோ எத்தனை தடவை பாத்திரத்துக்குள்ள எத்தனை தூரம் இருக்கிறதோ அத்தனை தூரம் விடுவன். சில சட்ட திட்டங்களுக்கெல்லாம் கண்ணன் திருட்டு உட்பட்டது யாரு உதவி பண்ணாலோ முதல்ல அவளுக்கு கொடுத்துட்டு தான் தான் சாப்பிடுவன். யாரெல்லாம் திருட்டுக்கு ஒத்தாசை பண்ணாலோ அவளுக்கு கொடுக்காத தான் சாப்பிட்றது இல்லை. ஏன்னா என்னைக்கும் திருட்டுல மட்டும் பங்க ஒழுங்கா கொடுக்காட்டா அவனே காட்டி கொடுத்துருவன். ருக்மிணி பிராணநாதாய பார்த்த சூரிய
சூதாய மங்களம் பார்த்த சூதாய மங்களம் ஓ